இந்த அழகான காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலைப்பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேது நாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சிவலிங்க மங்களாங்க ஸ்ரீகங்கா கௌரிலிங்க சிவலிங்க மங்களாங்க. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. பொதுவாக சார், எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உலகத்தில் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் விட்டு மீண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் சொல்லும் போதே கடன் சொல்லாமல் தீரா கடன் தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும். அதே போல் வழக்குகள் கூட தீராத வழக்கு மாறி மாறி அது ஒரு வழக்கு வருது, வழக்கு வந்துட்டு நிலுவையில் இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான பிரச்சனைகள் தீர்றதுக்கு அவங்க என்னென்ன வழிபாடு முறைகளை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பிட்ட ஜாதகக்காரர்களுக்கு நிச்சயம் வரும்ன்றது முன்கூட்டியே சொல்ல முடியுமா? ஷூர் மேம். இப்போ இந்த தீரா கடன் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களும் சரி, அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி கோர்ட்டு வழக்குகள், அதே மாதிரி தான் தப்பே செய்யாமல் இருக்கும் பொழுதும் அந்த தப்புக்குள்ளே போய் அந்த பழிபாவத்துக்கு ஆளாகக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் ஒரு விஷயங்களில் வந்து தெரியுமா, ஜாதக ரீதியாக தெரியுமான்னா 100%க்கு 100% வந்து உண்டு. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தேவையில்லாத வழக்குகள், அதே மாதிரி தீரா கடன், இது வந்து உங்களுக்கு மறைவு ஸ்தானமான உங்களுக்கு வந்து 8ஆம் இதுவும், அதே மாதிரி ரிண ருண சத்ருஸ்தானமான உங்களுக்கு வந்து 6ஆம் இடமும், அவரோட தசா புத்தி அந்தரமோ, அதே மாதிரி அந்த நேரத்தில் அவங்களோட பார்வைகளோ, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூட்சமமாக சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, கொடுக்குற மாதிரி கொடுக்கும். திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அந்த இது பார்த்து தசை பார்த்து வீடு கட்டுறவங்களுக்கு அந்த வீடு கட்டிடலாம் பண்ணிடலாம், இப்போ இது பண்ணலைன்னா அப்புறம் உங்களுக்கு ரேட் அப்படி ஆகும் அப்படி ஆகும்போது இவங்க அது மாதிரி பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க கடனாளி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வரும். இதுக்காக தான் நல்ல கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற முன்னாடி நல்ல ஒரு ஜோதிடரை போய் பார்த்துட்டு அந்த மாதிரி ரிண சத்ருஸ்தானம் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு பாதிப்புகள் வரப்போதா, இல்லைன்னா ஏதோ ஒரு முடிவுகள் எடுக்கும் போது இதனால் நமக்கு வழக்குகள் ஏற்படுமா, இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஒரு சொத்துக்கள் பிரிக்க முடியாடியில் அதில் கலந்துப்பாங்க. அப்போ அந்த ஜோதிட ரீதியான விஷயங்கள் அவங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி நெகட்டிவான காலங்கள் இருக்கும் பொழுதும், சில ஜோதிடர்கள் சொல்கிறது உண்டு இந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டே ஆகணும், அது ஜோதிடம் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த வழிபாடுகள், சித்த மகாபுருஷர்கள் சொல்லி கொடுத்த சில வழிபாடுகளை அந்த ஜாதக ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதக ரீதியாகவும் தெரிஞ்சுட்டு வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது, எத்தனையோ பேர் அந்த மாதிரி பிரச்சனையில் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வழிபாடுகளே காரணங்கிறது தான், நம்மக்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு காரணமும் அது தான், நம்ம அதில் ஒரு துரும்பாக இருக்கோங்கிறதான் உண்மை. அந்த வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல அது திண்ணமான கருத்து அடியனுக்கு என்றைக்குமே உண்டு அன்பர்களே. ஓகே, நிச்சயம் மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணும், எந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வழிபாட்டை பண்ணால் நல்லது சார்? ஷூர் மேம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான டே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 25ஆம் தேதி, தட் இஸ் இது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி விசாகமும் வருது, அதே மாதிரி அன்றைக்கே வந்து நரசிம்ம ஜெயந்தியும் வருது அன்பர்களே. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இந்த கடன், சரியா, அந்த கடன் தீரா கடன், இதில் வந்து சில பேருக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, கடன்னா பொருளாதார கடனை மட்டுமே நினச்சிக்கிறோம், அப்படி அல்லங்க. அப்போ அந்த பொருளாதார கடன் வருது அப்படின்னா, ஈதர் அதாவது ஒன்றா அவங்களோட சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மாவில் செய்த சில பாவங்கள், அதாவது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள், இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்ருக்கள் செய்த சில விஷயங்களில் அந்த கர்மிக் பிளானட்டான ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டு வர்ற காரணத்தினால தான் அவங்க கடனாளியாக ஆக முடியும். அப்போ அந்த விஷயத்தில் வந்து காக்கக்கூடிய நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட நாள் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாகன் எனும் பெயர் பெற்றார். அதே போல் வந்து ஆறுமுகன் எனும் அந்த அவதார புருஷத்தை வந்து எல்லாருக்கும் காட்டின காலம்தான் அந்த வைகாசி விசாகம்.
அந்த காலங்களில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் அதுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் பண்ணுறதும், விரதம் இருக்க உபவாசம் இருக்க முடியாதவங்க, உபவாசம்னா பட்னி விரதம் இருக்க முடியாதவங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக இருந்துட்டு உங்களால் முடிஞ்சது பழங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய வைகாசி விசாகத்திலிருந்து ஒவ்வொரு விசாக நட்சத்திரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. சிகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தலையை 27 தடவை கிளாக் வைஸில், அதாவது கடிகாரம் சுத்தக்கூடிய மாதிரி, உங்களால் முடிஞ்சது 500 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ ஏதோ ஒரு இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9 இந்த நேரங்களில் நீங்கள் பண்ணலாம். அன்னைக்கு விசாக நட்சத்திரம் இருக்கும் காலங்களில் அந்த டயத்தை பார்த்துக்கோங்க பஞ்சாங்கங்களில், அந்த டயத்தில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்த டயத்திலலாம் பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு எந்த டயத்தில் தோணுதோ அந்த டயத்தில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த காசை எடுத்து வைக்கலாம். அதோடு சேர்த்து முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, இதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம யூடியூப்பில் நானே உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். இந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சாடனம் பண்ணிக்கோங்க, உச்சாடனம் பண்ணால் உச்சரிச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து நான் ஒரு யந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பியூரான திருநீரில் இதை நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் விடாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு புஷ்பத்தால், அது அரளியாக இருந்தால் விசேடம், விசேடம்னா விசேஷம், அந்த அந்த நேரத்தில் அந்த விசாக நட்சத்திரத்தில் அந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதை எப்படி யந்திர ரூபமாக நீங்கள் வரையணும் அந்த விபூதியிலேயே அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாதுன்றதுனால கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எப்பயுமே நான் உங்களுக்கு அந்த சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த யந்திரம் சொல்லித்தரேன். அந்த யந்திர பூஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யந்திர பூஜை பண்ணும்போது அந்த யந்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனோட மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லி 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 நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது முன்னாடி நான் சொன்ன கடன் பிரச்சனை, அந்த கடன் தீராத கடன் பிரச்சனைகள்லேருந்து படிப்படியாக விலகுவீங்க. அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பூஜைகளை அதை தொடர்ந்து செய்யணும். இது எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி இந்த கடன் கிடுகிடுன்னு வேகமாக சரியாகிறதுக்கு, இது கடன் மட்டும் தீராதுங்க, இதில் உங்களுக்கு சொத்துகள் சேர ஆரம்பிக்கும், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும் விசாக நட்சத்திரத்தில் பண்ணும்போது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலை 6-7 மதியம் 1-2 நைட்டு 8-9 நேரங்களில் இந்த தாந்திரிக பிரயோகத்தை பண்ணிக்கோங்க. இந்த சிகப்பு கலர் துணியில் நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே விநாயகர் பூஜை செய்யணும். அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ தான் அந்த பூஜை பூர்த்தியாகும். குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த முருகப்பெருமானோட வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் விஜய் ராணி, நான் சேலத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. உங்கள் பிறந்த தேதி என்னம்மா? 21/3/1993, கும்ப ராசி, சதய நட்சத்திரம். லக்னம் என்னம்மா? லக்னம் தெரியல. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சார் இணைப்பில் தான் இருக்கா. காலை வணக்கம் விஜயராணி மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி கேட்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுங்க சார், குழந்தை இன்னும் இல்லைங்க சார். சரிம்மா சரிம்மா. அம்மா, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னாம்மா, உங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பிரச்சனைகள் இருக்காதுமா. நீங்கள் கணவனையும் கூட்டின்னு போய் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்கம்மா. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசம் விடாமல் படிச்சுட்டே வாங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் பேசினேன், நிகழ்ச்சியில் பேசினேன்னு சொல்லி பண்ணுங்கம்மா. நான் சில தகவல்கள் இது பொது மீடியா இருக்கிறதுனால சொல்ல முடியல, நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மந்திரங்களை விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கான வழியை வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருமா. நல்ல குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள். நன்றி. தீரா கடன் வழக்கு, அது மட்டும் இல்லாமல் செய்யாத தவறுக்காக அந்த பழிபாவங்களை அனுபவிக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க சார். ஸோ தீரா கடனுக்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அதே போல் இந்த தீரா வழக்கு, இந்த பழிபாவங்கள், நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம ஒரு பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரியான நிலைமை, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துல தான் வெளில வரதுக்கு வேறு என்ன வழிபாடுகள் பண்ணலாம்? ஷியோர் மேம். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கடன் விஷயங்கள் கூட சில நேரங்களில் வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த தீராத பழி, அதாவது செய்யாத தப்புக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், செய்யாத தப்புக்கு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும், அதே மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலைகள் வரணும்,
அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, அதுவும் ஜாதகத்திலே நமக்கு தெரிஞ்சிருங்க. இந்த டயத்தில் இப்படி தான் அசிங்கப்படணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கணும். நான் அன்பான நேயர்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான், எப்பயுமே ஜோதிடரோ இல்லை வேறு எந்த கன்சல்டண்ட்டோ கடவுள்லாம் கிடையாது, சரிங்களா? அதனால் நம்மலாம் ஒரு நாங்களாம் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான். பட் அதில் இருக்கக்கூடியது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் மூக்கு தலையை சுற்றி தொடுறதுக்கும் டைரெக்டாக நீங்கள் சுவாமியை தொடுறதுக்கான முயற்சியை தான் நம்ம சனிக்கிழமை ப்ரோக்ராமில் கொடுத்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு பழிபாவம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. மன ரீதியாக ஒருத்தர் நான் செய்யாத தப்பு பண்ணிட்டேனே என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அந்த இடமே ஸ்தம்பிச்சு போகும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்தம்பிச்சு போனதும் அந்த தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத பழிகள்லேருந்து வெளியே வரக்கூடிய இதுவும் நோய் அது அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் உண்டெனில் அது நரசிம்ம சுவாமி தான். அப்போது அந்த நரசிம்ம சுவாமியோட வழிபாடு அன்னைக்கு பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்து பாருங்கள். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து வைகாசி விசாகமும் வருது, அதே மாதிரி நரசிம்ம சுவாமியோட ஜெயந்தியும் வருது. அப்போ நரசிம்ம ஜெயந்தி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அன்பார்ந்த நேயர்களே, அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தாந்திரிக ரீதியாக ஃபஸ்ட்டு நம்மளோட இதை நான் சொல்லி கொடுத்துறேன். தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பானகம் கரைச்சிக்கோங்க. இதோட நேரம் சொல்லிடுறேன் முதல்ல, அன்றைக்கி பண்ண வேண்டிய பூஜைக்கான நேரம் சொல்லிடுறேன். நல்ல பிரதோஷ காலம், பிரதோஷம் தினசரி பிரதோஷங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 4:30 to 8:30 எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஜெயந்தியோட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:05 to 7:28 இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த ஃபஸ்ட்டு இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணும்பொழுது 5:30 to 6:00 உங்கள் வீட்டில் நிலையை நோக்கி நின்றுக்கோங்க. இது நீங்கள் கிழக்கு பார்த்த நிலையாக இருந்தாலும் சரி, மேற்கு பார்த்த நிலையாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த நிலையாக இருந்தாலும் தெற்கு பார்த்த நிலையாக இருந்தாலும் சரி, சாமியெல்லாம் திசை திக்கு பார்த்தெல்லாம் உங்கள்ட்டலாம் வராது. அதனால் நம்பிக்கையோடு எப்படி பக்த பிரகலாதன் வந்து நம்ம ஹிரண்ய கசிபு அவங்க அப்பா வந்து எவ்வளோ தப்பு பண்ணாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்து எப்படி வந்து காப்பாற்றினாரோ நம்ம நரசிம்ம சுவாமி, அந்த மாதிரி நீங்கள் எப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அந்த நாள்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது நரசிம்ம தாந்திரிகம்னு பேர். அப்போ நீங்கள் இந்த ராஜ நிலையில் நின்றுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்களகாரகம்னு சொல்லிட்டு இந்த நாராயணரோட ஸ்லோகங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்மம் பத்ரம் மித்யும் ருத்யும் நமாமியகம் இந்த மந்திரம். இது தெரியாத பட்சத்தில் நான் கீழே டைப் பண்ணி அனுப்புகிறேன். சில பேர் வந்து நரசிம்மம்னு சொல்லுவாங்க, நரசிம்மம்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜா நரசிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த உக்ர நரசிம்மரோட மந்திரங்கள் நரசிம்ம சுவாமியோட மந்திரங்கள் சொல்லிட்டு நீங்கள் ராஜ நிலையில் நின்றுக்கணும். நின்றுட்டு அந்த கையில் வந்து நீங்கள் பானகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுடணும். அதாவது நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அது பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டு உங்களோட சுவாமி இடத்துல வச்சுக்கணும். இந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் செய்யுங்கள். அதே மாதிரி இளநீர் அந்த டயத்தில் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இளநீர் எடுத்து வச்சுக்கோங்க, நீர் மோர் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தீப ரூபத்தில் சில பேர் நரசிம்ம சுவாமியை வழிபடுறது உண்டு, சில பேர் என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நரசிம்ம சுவாமியோட திருவுருவப்படமே வச்சுருப்பாங்க. ஸோ உக்ரமாக கும்பிட்றவங்க தாராளமாக கும்பிடலாம். நரசிம்ம சுவாமிக்கு மறுநாள் கிடையாது, நரசிம்ம சுவாமியை கேட்ட உடனே வருவார், சரிங்களா? நம்பிக்கையோடு நீங்கள் கூப்பிட்டேன்னா உடனே வந்து காப்பாற்றுவாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கிடையாது அன்பர்களே. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நரசிம்ம சுவாமியை மனசார நினச்சிண்டு இங்கே கேட்க வேண்டியது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்ன்றதை மட்டும் கேளுங்க. ஏன்னா நரசிம்ம சுவாமிக்கு வந்து அவருக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து இது மட்டும் கிடையாது, மன ரீதியான அழுத்தங்கள் மட்டும் கிடையாது, இதனால் உங்களுக்கு பழிபாவத்தினாலையும் கோர்ட்டு கேஸ் நீங்கள் தப்பு செய்யாமல் இருந்தால் நான் சொல்கிறது பழிக்கும், சரியா? அப்படிங்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் நரசிம்ம சுவாமி இதில் கூட்டின்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜா நரசிம்மான்னு, இது எதுக்காக நான் அந்த மந்திரம் சொல்லுங்கன்னா இதை பாடவும் செய்யலாம். ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜா நரசிம்மான்னு பாடலாம். ஏன்னா அந்த டயத்தில் என்ன ஆகிடுவார் அப்படின்னா அந்த உக்ரஸ்வரூபம் தனிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் அந்த உக்ர நரசிம்மரை நீங்க கும்பிட்டு அந்த பானகம்லாம் கரைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மரை நீங்க இந்த பாட்டு பாடி பண்ணும் பொழுது என்ன ஆயிடும்னா வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து சாயங்காலம் 6:00 to 8:30 வரைக்கும் நம்ம லைவ் செஷன்ஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றோம். அதுல விருப்பமா இருக்கிறவங்களும் கீழே அது ஃப்ரீ கிளாஸ் தாங்க. அதனால் நீங்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரசேகர சுவாமி அதாவது காஞ்சி மகா பெரியவரோட ஜெயந்தியும் வருது.
அந்த பௌர்ணமியிலையும் நம்ம இலவச வகுப்பும் நம்ம நடத்துகிறோம். அதில் விருப்பமாக இருக்கிறவங்களும் ஆன்லைன் மூலமாக தான் இந்த கிளாஸ் நடக்கும். அதில் விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதோட விளக்கங்கள் சொல்லுவாங்க, அதுலேயும் நீங்கள் பங்கேற்று பயனடையலாம் நண்பர்களே. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நான் ராதா நங்கநல்லூர்லேருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கு? என் மகனுக்கு. என் மகனுக்கு கோசம் கேட்கணும். அவரோட பிறந்த தேதி என்னம்மா? அவன் பேர் அரவிந்த், டேட் ஆஃப் பர்த் வந்து 28/4/95. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் வந்து தெரியல மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? சார் நேஃபில் தான் இருக்கேன். காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுறது. எனக்கும் உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, உங்களுடைய இதெல்லாம் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். நானும் சந்தோஷம். அதான் மகனுக்கு தான் கேட்கணும் சார். கேட்கலாமா? அரவிந்துக்காக கேட்கலாமா? ஆமா, அதான் அவதவ, அதாவது நான் அவன் வந்து ஒரு பொண்ணை விரும்புறான் சார், அதனால அந்த பொண்ணு வீட்டுல வந்து பேசணும் அதுக்குதான். ஆமாம், இது வந்து உங்களுக்கு தெரியாது இல்லைம்மா, இது ஒரு பொது மேடை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பக்கத்து ஆற்றுல இருக்கிறவங்க. இது அவனுக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குது சொன்னால், அதாவதுமா இது வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 7-7:30 வாக்கில் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. இது பொது மேடைங்கிறதுனால இப்போ வேண்டாம், ஏன்னா உங்கள் க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கம்மா, நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் பண்ணிக்கோங்கம்மா. பண்ணும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேய சுவாமியை விடாமல் மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாம்மா, இப்ப வரக்கூடிய நரசிம்ம ஜெயந்தியில வந்து ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினைச்சிட்டு உங்க ஆத்துல இருந்தே நீங்க உங்க ஆஞ்சநேயர் படம் கண்டிப்பா உங்க இதுல இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுங்க, கீழ இருந்து மேல் நோக்கி நீங்க விடாம சந்தனம் குங்குமம் ஒரு நாளைக்கு ஒரு சந்தனம் குங்குமம் மேனிக்கு வச்சுட்டே வாங்க. அது முடியறதுக்குள்ளேயே உங்க பையனுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்கும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன்மா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கொஞ்சம் சத்தமா பேசலாமா? எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? வீட்டுக்காக தாங்க, நாங்க ரொம்ப நாளா இடமும் வாங்க முடியல, வீடும் வாங்க முடியல. ஓகேம்மா, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? என் ராசி வீட்டுக்காரங்க கிருஷ்ணமூர்த்தி, கடக ராசி. நட்சத்திரமா? அமைஞ்சிருமா? நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்க, இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப்ல போய் பாருங்கம்மா. இன்னைக்கு நம்ம பேசுற விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் சம்பந்தமான விஷயங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோமா. இந்த வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுத்த வழிபாடுகளை நீங்களும் செய்யுங்க, அந்த செவ்வாய்க்கிழமைகள்ல விடாம செய்யுங்கம்மா. அதே மாதிரி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்வஸ் டென்ஷன் இருக்கும், எந்த டயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள் சொல்லி சொல்லியே ஹர்ட் பண்ணுவார்மா. இந்த மாதிரி விஷயங்கள் போகிறதுக்கு திங்கக்கிழமைகளில் விடாமல் வெங்கடாஜலபதியை கும்பிடுறதும், ஒருவேளை சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சிவ அடியார், சிவன் அடியார்கள், இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சோன்னா சிவன் அடியார்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் செய்கிறீங்களோ அவர் பிறந்த அதாவது திதியில் ஜென்ம திதியில் போய் கொடுத்துட்டே வர்றதும், திங்கக்கிழமை விடாமல் சிவபெருமானை கும்பிட்றதும் நல்ல மாற்றங்கள் வருமா. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அந்த யூடியூப்பில் பாருங்க, அந்த வழிபாடுகளை செய்யுங்க, வீடு கிடச்சதுன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுங்கள். நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது எங்கே சந்திக்கலாம்? உங்களோட ஆன்லைன் கன்சல்டேஷன் பற்றியும் சொல்லுங்கள். ஷியூர் மேம். இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால டைரக்ட் கன்சல்டேஷன் இல்லைங்க. ட்ரிச்சி ஆஃபீஸு, அதே மாதிரி சென்னை ஆஃபீஸ், கோயம்புத்தூர் ஆஃபீஸ், மூணு ஆஃபீஸுமே டைரக்ட் கன்சல்டேஷன் இல்லை. ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தாங்க நம்ம பண்ணுறோம், ஃபோன் கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் விருப்பமாக இருந்ததுன்னா நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம், ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், பெய்டு கிளாஸஸும் பண்ணுறோம். பட் அந்த நரசிம்ம ஜெயந்தியும் வைகாசி விசாகமும் சேர்ந்து வர்றதுனால நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக அதை ஃப்ரீ செஷன்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டு நாள். கண்டிப்பாக நீங்கள் அதை பயனடைஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் அந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாவங்கள், அது வீடு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகம் சம்பந்தமான
விதமான ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் எதாக இருந்தாலும் சரி அந்த 2 hour செஷன்ஸில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது ஒரு என்லைட்டிங் செஷன்ஸாக இருக்கும் அன்பர்களே. அதில் நீங்கள் கலந்துக்கும் பொழுதும் நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும். பஞ்சாங்கம் தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு தேடி நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம். அதுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்ம பண்ணுறோம், டைரக்ட் கன்சல்டேஷன் இல்லாதனால அன்பர்களே. ஓகே, நன்றி சார். நன்றி மேடம்.